ஜெர்மனியிலிருந்து கிடைத்த குறுந்தகவல் பல லட்சம் பணத்தை இழந்த தமிழர். ஜெர்மனியிலிருந்து கிடைத்த குறுந்தகவலால் தமிழ் இளைஞன் ஒருவர் பல லட்சம் பணத்தை இழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சேலம் அரிசிப்பாளையம் கவனி தெருவை சேர்ந்தவர் செல்வகுமார் என்பவரின் மகன் பார்த்திபன் என்ற 22 வயதுடைய இளைஞனே இவ்வாறு ஏமாற்றப்பட்டுள்ளார். பார்த்திபனுக்கு கடந்த வாரம் ஜெர்மனியிலிருந்து கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் பல மடங்கு லாபம் கிடைக்கும் என்று குறுந்தகவல் வந்துள்ளது. அதனை நம்பிய பார்த்திபன் குறுந்தகவலில் குறிப்பிட்ட மின்னஞ்சலை தொடர்பு கொண்ட போது, லிசா பின்ச் என்ற ஜெர்மனிய பெண் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் கிடைக்கும் லாபங்களை பற்றி எடுத்துரைத்துள்ளார். இதனை அடுத்து பார்த்திபன் 18 லட்சத்தை கிரிப்டோ கரன்சி மதிப்பில் மாற்றி அந்த பெண் குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு அனுப்பியுள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் பார்த்திபன் அந்த செயலியை பரிசோதித்த போது செயலி முடக்கப்பட்டுள்ளது கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். தான் ஏமாற்றப்பட்டதனை அறிந்த பார்த்திபன் இதுகுறித்து உடனடியாக சேலம் மாநகர சைபர் கிரைம் போலீசாரிடம் முறைப்பாடு செய்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இவ்வாறான குறுந்தகவல்களை நம்பி ஏமாற்றம் அடைய வேண்டாம் என போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர்.